بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا بسم الله الرحمن الرحيم அன்பான மாணவர்களே இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் அகைதாவுடைய பாடத்தில் ஆறாவது பாடமான அல் ஜின்னு வஷயாத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். ஜின்களை பற்றியும் ஷைத்தான்களை பற்றியும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அகைதாவுடைய பாடம் நடத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதிகமாக ஃபிக்குடைய பாடங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபிக்குடைய பாடத்தை தொடர்ந்து அகைதாவுடைய பாடத்தில் ஆறாவது பாடமான அல் ஜின்னு வஷயாத்தின் என்று சொல்லக்கூடிய பாடம். இந்த பாடத்தில் ஜின்களை பற்றியும் ஷயாத்தின்களை பற்றியும் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அதிகமான ரொம்ப விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்காது. சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில கிதாபில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்ம இப்போதைக்கு சொல்கிறோம். இது தவிர மேற்கொண்டு வரக்கூடிய மற்ற விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் இது சம்பந்தமான விளக்கங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஜின்னு வஷயாத்தீனு, மாறுபட்ட பல பல கோலங்களில் வரக்கூடிய நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு இனமே ஜின்களாகும். மாறுபட்ட பல பல கோலங்களில் வரக்கூடிய நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு இனமே ஜின்களாகும். கடினமான வேலைகளை செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துள்ளான். எவ்வளோ ரொம்ப மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்கள், கடினமான காரியங்கள் அப்படின்னா மனிதர்களால் செய்ய முடியாத பல காரியங்களை ஒரே ஜின் ஷைத்தான்கள் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களில் அவர்களை பற்றி கூறியுள்ளான். ஜின் இனத்தை விசுவாசிப்பது நமது கடமையாகும். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஜின்கள் இருக்குது என்பதாகவும் ஷைத்தான்கள் இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலையும் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கிறதுனால ஜின் ஷைத்தான் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி நம்பிக்கை கொள்வது? ஜின் ஷைத்தான் அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்த்தது கிடையாது. ஏன்னா நம்முடைய கண்களை விட்டு மறைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் ஜின் இனம் என்பதும் ஷைத்தான்கள் என்பதும். நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது. உண்மையான தோற்றங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ கண்ணால் பார்க்க முடியாத கண்களை விட்டும் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இனத்தை இந்த இனம் இருக்கிறது என்பதாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஜின்களையும் ஷைத்தான்களையும் விசுவாசிப்பது நமது கடமையாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு படைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொள்ளணும். ஏன்னா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஜின்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். ஷைத்தான்களை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான். ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லால் ஏழ்புதோன். ஜின் இனத்தையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே அன்றி நான் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். இப்போ ஜின் அப்படிங்கிற ஒரு இனம் படைக்கப்படலாம் அப்படின்னு சொன்னால் அந்த இனத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் அல்லாஹுவிற்கு இல்லை. அப்போ அல்லாஹ் அந்த இனத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னா அந்த படைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுதும் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்களை எப்படி வழிகெடுத்தான், ஷைத்தான் வழிகெடுத்தான் அப்படிங்கிறதையும் அவன் எப்படி பெருமை அடித்தான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அப்போது குர்ஆனிலே ஷைத்தான்களை பற்றியும் ஜின்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கிறதுனால இந்த ஷைத்தான் ஜின்கள் என்பது அல்லாஹுடைய மஹ்லூகாத்துகள், அல்லாஹுடைய படைப்பினங்கள், அது பூமியில் இருக்குது அப்படிங்கிறத நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
பாருங்கள், குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் பல இடங்களில் அவர்களை பற்றி கூறியுள்ளான். ஜின் இனத்தை விசுவாசிப்பது நமது கடமையாகும். அவர்களில் ஆண்களும் பெண்களும் உண்டு. குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். அவர்களால் நம்மை பார்க்க முடியும், ஆனால் நம்மால் அவர்களை காண முடிவதில்லை. ஜின் இனத்திலேயும் என்ன உண்டுங்க? நம்மை போன்ற மனித இனத்தை போன்று ஆண் பெண் அப்படிங்கிற இரண்டு பாலினங்களும் இருக்குது. அவர்களிலேயும் என்ன செய்வாங்க? குழந்தை பெற்றெடுக்குதல், அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் மனிதர்களை போல வாழ்க்கையா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான வாழ்க்கையே கிடையாது. அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். நம்மை விட நீண்ட ஆயுளை பெற்றவர்கள் தான் ஜின் இனத்தை சேர்ந்தவர்கள். நமக்கு 60-70 இடைப்பட்ட ஆயுள் காலம். அடுத்து சில நபர்களுக்கு அல்லாஹுவால கொஞ்சம் ஆயுளை நீட்டி கொடுத்து 80 வரைக்கும் வாழ்கிறாங்க. ஆனால் ஜின் இனத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நீண்ட வருடங்கள் வாழக்கூடிய ஆயுளை பெற்றவர்கள். அதே மாதிரி ஜின்களை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அவர்களால் நம்மை பார்க்க முடியும், நம்மை பார்க்க முடியும். அதான் சொல்கிறாரு, அவர்களில் ஆண்களும் பெண்களும் உண்டு. குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். அவர்களால் நம்மை பார்க்க முடியும், ஆனால் நம்மால் அவர்களை காண முடிவதில்லை. ஜின்கள் மனிதர்களை போன்றே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவர்கள் ஆவர். ஜின்களுக்கும் மனிதர்களை போன்ற பொறுப்புகள் இருக்கிறது. அவர்களில் காஃபிர் முக்மின் வழிபாடு உள்ளவர் மற்றும் மாறு செய்பவர்கள் என எல்லா பிரிவினரும் உண்டு. எப்படி மனிதர்களில் அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு முஃமின்கள் என்பதாகவும், யார் மறுக்கின்றார்களோ அவர்களை நம் காஃபிர் என்பதாக சொல்கிறோமோ, இதே மாதிரி ஜின்களிலேயும் முஃமீனான ஜின்கள் இருக்கிறது, காஃபிரான ஜின்களும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வ அன்னா மின்ன சாலிஹௌன வ மின்னா தூனதாலிக குன்னா தொராஇக கிததா. நிச்சயமாக நம்மில் நல்லவர்களும் சிலர் இருக்கின்றனர், அதல்லாதவர்களும் சிலர் உள்ளனர். நாம் பல பிரிவினராக பிரிந்திருந்தோம் என்று ஜின்கள் கூறினர். ஜின்கள் சொன்னதாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத்தில் பதிவு செய்கிறான், நிச்சயமாக நம்மில் நல்லவர்களும் சிலர் இருக்கின்றனர், அதல்லாதவர்களும், அதாவது நல்லவர்கள் அல்லாத தீயவர்களும் சிலர் உள்ளனர். நாம் பல பிரிவினராக பிரிந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி ஜின்கள் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்கிறான். அப்போ ஜின்களிலேயும் முஃமினான ஜின்கள் உண்டு, காஃபிரான ஜின்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது குர்ஆனுடைய கூற்றாக இருக்குது. அவர்களின் செயல்களை பற்றி விசாரித்து அதற்கேற்ப நற்கூலியோ தண்டனையோ வழங்கப்படுவார்கள். ஷைத்தான்கள் எனப்படுபவர்கள் ஜின்களில் காஃபிரானவர்கள் ஆவார்கள். ஷைத்தான்கள் அப்படிங்கிறவங்க யாருங்க? ஜின்களிலேயே யார் காஃபிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஷைத்தான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர்களில் இறை மறுப்பாலும் பாவத்தாலும் மோசமானவன் இப்லீஸ் ஆவான். இப்போ மனிதர்களோட கூட யார் அதிகமாக பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபாசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரொம்ப பாவம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜின்களிலேயும் யார் ரொம்ப அதிகமாக அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்களோ, ரொம்ப அதிகமாக பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்லீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனும் அவனின் சந்ததியினரும் மனித மனங்களில் சந்தேகம், குழப்பங்கள் மற்றும் தீய விஷயங்களை உண்டாக்குவான். இந்த இப்லீஸ் செய்யக்கூடிய காரியம் என்னங்க? நம்முடைய உள்ளங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துறது, வஸ்வசாக்களை ஏற்படுத்துறது. ஒரு செயலை செஞ்ச மாதிரி நமக்கு இருக்கும், ஆனால் செஞ்சுருக்க மாட்டோம். செஞ்சதை போல் ஒரு எண்ணத்தை தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அல்லது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருப்போம், செய்யாததை போல் ஒரு குழப்பத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டுடுவோம். அப்போது ஜின்கள் இந்த இப்லீஸ் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, மனித மனங்களில் சந்தேகம், குழப்பங்கள் மற்றும் தீய விஷயங்களை உண்டாக்குவான். இறை நிராகரிப்பு அளவிலும் பாவமான காரியங்களுக்கும் அழைப்பான். இப்படி செய்யக்கூடிய காரியம் என்னங்க? இறை நிராகரிப்பு அளவிலும், அதாவது குஃபர் செய்வதற்கும் இன்னும் பாவமான காரியங்களை செய்வதற்கும் அவன் அழைப்பு கொடுப்பான். அப்படின்னா என்ன? தூண்ட செய்வான், நம்மளை தூண்டுவான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வழிபாட்டிலிருந்தும், அதாவது நன்மையான காரியங்கள் அமல்கள் செய்வதிலிருந்தும், உள தூய்மையில் இருந்தும், அதாவது இஹ்லாஸோடு அமல்கள் செய்வதிலிருந்து திசை திருப்பி தீமைக்கும் பகைமைக்கும் இட்டு செல்வான்.
இந்த இபிலே ஷைத்தான் செய்யக்கூடிய காரியம் என்னங்க, நம்ம இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய அமல்களிலிருந்து நம்மை திருப்பி விடுவான். நம்ம மனசில் குழப்பத்தை ஏற்படுத்துறது, ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் நல்லா புகழ்ச்சி நமக்கு கிடைக்கணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு உலக ஆதாயத்தை மனசில் பதிய வச்சு அல்லாஹுவிற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களை அது அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் ஏற்படுத்திடுவோம் ஷைத்தான் இபிலீஸ் அப்படிங்கிறவன். எனவே ஷைத்தான் அல்லாஹுவுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பகைவனாவான். எப்பொழுதும் அவனின் தீமைகளிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். எல்லா சமயங்களிலும் ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாவான், நீங்களும் அவனை பகைவனாகவே கருதுங்கள். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாவான், நீங்களும் அவனை பகைவனாகவே கருதுங்கள். அப்படின்னா என்ன, பகைவனை விட்டும் யார் நம்ம எதிரியாக இருக்காங்களோ, யார் நமக்கு விரோதியாக இருக்காங்களோ அவர்களின் பக்கம் நம்ம செல்ல மாட்டோம். அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை காது கொடுத்து நம்ம கேட்க மாட்டோம். அவர்களுக்கு நம்ம வழிபட்டு நடக்க மாட்டோம். யார் நமக்கு வந்து நண்பர்களாக இருப்பாங்களோ நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கேட்டு நடப்போம். நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம காது தாழ்த்தி நம்ம கேட்போம். அந்த விஷயங்களுக்கு தான் வழிபட்டு நம்ம நடக்கவும் செய்வோம். அப்போ ஷைத்தானை நம்ம தோழர்களாக நண்பர்களாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஷைத்தான் நம்மளை பாவத்தின் பக்கம் கூட்டிகிட்டு போவோம். பாவமான விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுப்பான். இந்த பாவமான விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். அதனால தான் சொல்லப்படுது, ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாவான், நீங்கள் அவனை பகைவனாகவே கருதி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். இந்த பாடம் சம்பந்தமான வேறு சில விஷயங்கள் விளக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பாடங்களும் சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله.